ஹை வீவர்ஸ், இப்போ நம்ம ட்ரெண்டிங்கில் பார்க்க போகிற விஷயம் பிக் பாஸ் சீசன் 6 ஆரம்பித்து 80 நாட்களை கடந்து போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் பிக் பாஸ் ஃபினாலே வரப்போகுது. யார் டைட்டில் அடிக்க போகிறாங்க, யாரெல்லாம் ஃபைனலிஸ்ட்டாக வரப்போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய டாக் போயிட்டு இருக்கு. பட் பிக் பாஸ் சீசன் 6 ஆரம்பித்ததுலேருந்து கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லாமல் பரபரப்பாக போயிட்டு இருந்தது. இப்போ கொஞ்ச நாளாக பயங்கரமாக தொய்வடைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் தனலட்சுமியெல்லாம் வெளில போனதுக்கப்புறம் உள்ள கண்டென்ட்டுக்கு பெருசாக வேலையே இல்லாமல் போயிடுச்சு. கண்டென்ட் கிங்கான அசீமும் கொஞ்ச நாளாக பெருசாக கத்தாமல் பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் தன்னோட இதை குறைச்சிக்கிட்டதுனால உள்ள பெருசாக உப்புச்சப்பு இல்லாமல் தான் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி. ஸோ அதை பண்ணி இதை பண்ணி எப்படியாவது தேர்த்து இன்னும் அந்த ஃபினாலே வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிடணும். பிக் பாஸ் டீம்லையும் எவ்வளவோ வேலை பார்க்குறாங்க, ஆனால் அவங்களாலே ஒன்றும் முடியல. டிசைன் டிசைனாக டாஸ்க் கொடுத்து பார்க்குறாங்க, ஃப்ரீ டாஸ்க் கொடுத்து பார்க்குறாங்க, அந்த டாஸ்க் இந்த டாஸ்க் அப்படி இப்படின்னு. பட் எல்லாமே ஒரு லெவலுக்கு மேலே சுவாரஸ்யமே இல்லாமல் தான் பிக் பாஸ் வீடே போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அதனாலயே பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கிற ரசிகர்களோட எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிருச்சு. இதை தேர்த்துறதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு விஜய் டிவி சைட்லேருந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் டீம்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் இதுவுமே வேலைக்காவல் அப்படின்னு தான் சொல்லணும். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் வீக் டேஸை விட வீக்கெண்டுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் சார். இதுவாக இருந்தாலும் நிதானமாக தெளிவாக கிளியராக எடுத்து சொல்கிறது, ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டையும் அவங்களோட தப்பை அவங்களுக்கு வலிக்காத மாதிரி எடுத்து சொல்கிறது. ஸோ அந்த சுவாரஸ்யமான பேச்சுன்னு கமல் சார் வீக்கெண்டுக்கு வரத்துக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் கூட்டமே இருந்துகிட்டு இருக்கு இங்கே. ஆனால் நாள் ஆக ஆக அந்த வீக்கெண்டுமே போர் அடிக்க ஆரம்பிக்குது. கமல் சார் வந்துமே அங்கே கண்டென்ட்டுக்கு வேறு வழியே இல்லை. கமல் சாரே கண்டென்ட்டுக்கு இல்லாமல் தான் ஒவ்வொரு டாஸ்க்காக கொடுத்து அப்படியே தேத்திட்டு போயிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் பிக் பாஸ் சீசன் 6 ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் சுவாரஸ்யமே இல்லை. கமல் சாரே கண்டென்ட் இல்லாமல் தவிச்சுட்டு இருக்கும்போது நம்மளாம் என்ன பண்ண முடியும்? உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டையும் வச்சு என்னென்னமோ தேத்தி பார்க்குறாங்க, ஆனால் ஒன்றுக்குமே வேலைக்கு ஆகலை. அதனால் இந்த பிக் பாஸ் சீசன் 6 முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிச்சிடுறது நல்லது. ஒரு சில சீசனில் வந்து 100 நாளில் முடிக்காமல் 106 நாள், 108 நாள் அப்படிலாம் கொண்டு போயிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக முடிச்சிடுறது தான் இந்த சீசனுக்கு நல்லது. 24/7 ஃபஸ்ட்டு பிக் பாஸ் அல்டிமேட் ஆரம்பித்தாங்க. அதில் பழைய கண்டஸ்டண்ட்லாம் கலந்துக்கிட்டாங்க. சுவாரஸ்யமே இல்லாமல் போயிட்டு இருந்தது கமல் சார் விலகவும் சிம்பு வந்து தொகுத்து வாங்கிட்டு இருந்தார். ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு இருந்த அந்த பிக் பாஸை சீக்கிரமாக 100 நாள் வரதுக்கு முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இந்த சீசனையும் முடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் கூட கேட்க ஆரம்பிச்சிருக்கு. பட் எது எப்படியா இருந்தாலும் 100 நாட்கள் இந்த பிக் பாஸ் கண்டிப்பாக போகும். ஸோ இந்த வாரமும் கமல் சார் வந்தார். இதில் என்னன்னா யார் எலிமினேட் ஆகி போக போறாங்க அப்படின்ற சுவாரஸ்யத்தில் தான் இந்த நிகழ்ச்சியோட இதே அடங்கி இருக்கு. அது ஒவ்வொரு வாரமும் யார் போறாங்களோ அவங்க போன உடனே வெளியில் தெரிஞ்சிருது. சோஷியல் மீடியாவில் தகவல் பரவிடுறதுனால ஒவ்வொரு வாரமும் அந்த எவிக்ஷன் வந்து ரொம்ப பெரிய சுவாரஸ்யமாக இருக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் இந்த வாரமும் மணிகண்டன் தான் எவிக்ட் ஆகி போறாருன்னு நேத்தே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனாலேயே இன்னைக்கு அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் நடக்க போற இந்த எபிசோட பார்க்கறதுக்கு பெருசாக சுவாரஸ்யம் இல்லை. ஓட்டுகள் யார் அதிகம் வாங்கியிருக்காங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறதும், யார் ரொம்ப லீஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க லாஸ்ட்டாக சேவ் பண்ணுறது தான் பிக் பாஸோட சம்பிரதாயம். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அசீம் என்ன தான் மேக்ஸிமம் ஓட்ஸ் வாங்கினாலும் அவர் லாஸ்ட்டாக சேவ் பண்ணுறது அப்படி இப்படின்னு அந்த சேவிங் ஆர்டர்லாம் மாற்றி பார்த்துமே கூட அந்த சுவாரஸ்யத்தை கூட்ட முடியல அப்படின்றது தான் உண்மை. ஸோ இன்னைக்கு கமல் சார் வந்திருந்தார். அவரும் சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காக இன்றைக்கி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தார். என்னென்னா ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் வந்து கன்ஃபர்ஷன் ரூமில் உட்காந்து கமல் சார் கிட்ட அவங்க பர்சனலாக அவங்கள பற்றி ஏதாவது கேட்க நினச்சாங்கன்னா கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஷிவின் வந்து சார் நான் ரொம்ப கத்துறேனா சார் அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஆமாம் ரொம்பவே நரம்பு பிடிக்க கத்துறீங்க தான், ஆனால் அதுக்காக நீங்கள் போலியாக இருக்க வேணாம், மனசில் படுறதை நீங்கள் எப்போதும் போல பழிச்சுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. விக்ரமன் வந்து சார் வந்து என்னோட அம்மா என்ன எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பழக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ உங்கள் அப்பாவை பார்த்தீங்களா எவ்வளோ ஜாலியாக பழகினாருன்னு உள்ளே வந்தப்போ அந்த மாதிரி ஊரோட ஒத்துவாட பழகிக்கோங்க அப்படின்னு விக்ரமனுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. கதிர் வந்து நான் அந்த வீட்டில் சண்டையே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸோட மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா, ஆ வாங்க இந்த மாதிரி ஒரு 4 பேர் வந்தீங்கன்னா என் ஷோ விளங்கிடும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஸோ கமல் சார் அதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக பதில் சொல்லியிருந்தார். சண்டை போடக்கூடாது, சண்டை நடக்கக்கூடாது அப்படின்றது தான் எல்லோரோட விருப்பமும், ஆனால் என்ன பண்ணுறது நடந்துக்கிட்டே தானே இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கணும்னா நம்மளும் சண்டை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றது தான் ஒரு மறைமுகமாக இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அவர் எப்படி கேட்டாலும் கதிரவன் ஈனிச்சுக்கிட்டு அவர் பாணியிலேயே தான் வெளில போனார். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மணிகண்டன் இன்றைக்கி எவிக்ட் ஆகி போக போகிறாரு. இந்த டாஸ்க் நடக்க போகிறதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வேறு ஏதாவது சுவாரஸ்யமாக நடக்குதா அப்படின்றத எபிசோடில் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ட்ரெண்டிங்கான வைரலான சினிமா நியூஸ், சீரியல் நியூஸ், பிக் பாஸ் நியூஸ் அப்டேட்ஸ், ரிவ்யூஸ் இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம உடனே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காம டிங்க நாய் திருங்க.